இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டெலிகன்வெர்டர்ஸ். டெலிகன்வெர்டர்ஸ்னால் என்ன, அதை ஏன், எதுக்கு, எப்படி யூஸ் பண்ணுறது, வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிர்ரோமே ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி இந்த டெலிகன்வெர்டர்ஸ் பற்றி பேச போகிறோம். பேசிக்காக டெலிகன்வெர்டர்ஸுங்கிறது எதுக்குன்னா, ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மாதிரி உங்கள் லென்ஸுக்கும் கேமரா பாடிக்கும் நடுவில் ஒரு சின்ன அடாப்டர் மாதிரி வரும். அந்த அடாப்டர் தான் இந்த கன்வெர்ட்டர். அதாவது உங்களோட டெலிஃபோட்டோ லென்த், அதாவது உங்களோட ஃபோக்கல் லென்த்தை இன்னும் அதிகப்படுத்தி மேக்னிஃபைங் பண்ணி ஒரு பூத கண்ணாடி மூலமாக பார்க்குறது மாதிரி, இன்னும் நீங்கள் பார்க்குற விஷயத்த பெருசாக்கி உங்கள் லென்ஸில் வழியாக வர விஷயத்த உங்கள் சென்சரில் பதிவு பண்ணுறது தான் இந்த டெலிகன்வெர்ட்டர் பண்ணுற வேலை. ஸோ இந்த டெலிகன்வெர்ட்டர்ஸ் பொதுவாக ரெண்டு சைஸஸில் வருங்க. அதாவது 1.4x அண்ட் 2x. அதாவது 1.4x ஒன் பாயிண்ட் ஃபோர் டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். 2x 2 times. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 100mm ஃபோக்கல் லென்த்தில் நீங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த 1.4x டெலிகன்வெர்ட்டர் நீங்கள் போட்டிருக்கும் போது அது 1.4 times 100mm 140mm இன்க்ரீஸ் பண்ணிடும். சப்போஸ் 2x யூஸ் பண்ணிங்கன்னா 2 times 100mm 200mm உங்கள் ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய லென்ஸ், ஒரு டெலிஃபோட்டோ ஒரு லென்ஸ் வேணும் அப்படின்னு போய் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாமல் சின்னதாக ஒரு டெலிகன்வெர்ட்டரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும், உங்கள்கிட்ட இருக்கிற சாதா மிட் ரேஞ்ச் டெலிஃபோட்டோ லென்சஸும் கூட நீங்கள் அல்ட்ரா டெலிஃபோட்டோ லென்ஸை மாற்றிக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 1.4x அண்ட் 2x தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக மார்க்கெட்டில் தெரியும். நிக்கான் மட்டும் 1.7x வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது ஏன் எதுக்குங்கிறத வீடியோவில் சொல்லலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, அதிகமான கிளாஸ் எலமெண்ட்ஸ், அதிகமான லென்ஸ் லெவலில் கிளாஸ் எலமெண்ட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணும். அதாவது வெளியிலேருந்து உள்ளே வர லைட்டோட ஸ்டாப்ஸை கம்மி பண்ணும். அதிகமாக கிளாஸஸை ஆட் பண்ணால் கம்மியான வெளிச்சம் வரும். ஸோ நிறைய தடுப்புகளை நம்ம வைக்கிறோம். வெளியிலேருந்து வர வெளிச்சத்துக்கு நிறையா கிளாஸ் எலமெண்ட்ஸ் வச்சு முடிச்சுங்களேன், கடைசியாக நம்ம சென்சார்கிட்ட வந்து சேரும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு கம்மியாயிரும். ஸோ 1.4x டெலிகன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாப் லைட் கம்மியாயிரும். 2x டெலிகன்வெர்ட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 stops லைட் கம்மியாயிரும். இதில் இந்த 1.7x நிக்கான பற்றி பேசணும்ல, அந்த 1.7x டெலிகன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 stop லைட்டு கம்மியாயிரும். ஸோ பொதுவாக டெலிகன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதிகமாகும், இல்லாட்டி ஷார்ட்டர் ஸ்பீடு கம்மி பண்ணும், ஏதோ ஒன்று. ஸோ பொதுவாக டெலிகன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டோட ஸ்டாப்ஸ் கம்மியாயிரும். ஸோ உங்களோட எக்ஸ்போஷரும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகன்வெர்ட்டர்ஸ்னு பேசிக்கிட்டு இருந்தோம். சில பிராண்ட் வந்து வேறு வேறு பேரில் சொல்கிறாங்க. இப்போ வந்து கெனான் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கெனான் எப்போதும் பொதுவாக அடுத்தவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட நிக்கான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருவுறமாக இருந்துச்சுன்னா கெனான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு த்ரெட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நிக்கான் மாதிரியான சில கம்பெனிஸ் வந்து டெலிகன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கெனான் வந்து எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஓகே, எக்ஸ்டெண்டரும் ஒத்துக்கணும் தான். ஏன்னா உங்களோட ஃபோக்கல் லென்த் அண்ட் த ஃபீல்ட் ஆஃப் வியூவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்குது. இருக்கிற விஷயத்த இன்னும் நீளமாக்கி அகலமாக்கி உள்ள விஷயத்த உங்களுக்கு காமிக்குது. ஸோ அந்த ஃபோக்கல் லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அவங்க எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. கெனான் அதுவும் தப்பு சொல்லக்கூடாது. ஸோ இந்த டெலிகன்வெர்ட்டரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோக்கல் லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்குது. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோக்கல் லென்த்தை விட அது மல்டிப்ளிகேஷனில் அதிகமாக காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீல்ட் ஆஃப் வியூவையும் சேஞ்ச் பண்ணிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து 100mm பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் நேரோவாக்கி 200mm காமிக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூவை சேஞ்ச் பண்ணிடும். நீங்கள் வந்து வைட் ஆங்கிளில் இருந்து அந்த டெலிஃபோட்டோக்கு போக போக கம்ப்ரஸ் ஆகிட்டே போகும். ஸோ உங்களோட டெலிகன்வெர்ட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபீல்ட் ஆஃப் வியூவையும் அது சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இந்த டெலிகன்வெர்ட்டர்ஸை யூஸ் பண்ணும்போது பொதுவாகவே சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ட்ராபேக்ஸ், முக்கியமான ட்ராபேக்ஸ்னு பார்த்தோம்னா இமேஜ் குவாலிட்டி. ஸோ டெலிகன்வெர்ட்டர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கிளாஸ் எலமெண்ட்ஸை நீங்கள் நடுவில் வைக்கிறீங்க. நல்ல தரமான லென்ஸ் வழியாக வர விஷயத்தை வந்து இந்த சாதாரண கிளாஸ் வந்து அதோடய குவாலிட்டி கம்மி பண்ணிடும். அதில் உள்ளே வர விஷயத்தை மேக்னிஃபை பண்ணி தானே காமிக்கிது. அப்போ என்ன ஒன்றா, சின்ன சின்ன தவறுகளையும் அது மேக்னிஃபை பண்ணி காமிச்சிடும். சில கலர் ஃப்ரிஞ்சஸ், குரோமேட்டிக் அப்ரேஷன், சில விஷயங்களையும் சின்ன சின்ன இர்ரெகுலாரிட்டிஸையும் அது மேக்னிஃபை பண்ணி பெருசாக்கிறோம். ஸோ உங்களோட இமேஜை பெருசு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சின்ன சின்ன தவறுகளையும் அது பெருசு பண்ணி காமிக்கும். ஸோ இமேஜ் குவாலிட்டி
கொஞ்சம் அடி வாங்கும் இந்த டெலிகன்வெர்டர்ஸில். அடுத்தது ஆட்டோ ஃபோக்கஸ் கம்பேட்டபிலிட்டி தென் ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீட். சில டெலிகன்வெர்டர்ஸ் சில லென்சஸோட கம்பேட்டபிளாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணும், இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பிரச்சனை, நிறையா ஸ்பீடு பிரச்சனை அதெல்லாம் வரும். சாதாரணமாக டைரெக்டாக நீங்கள் லென்ஸில் போட்டு நீங்கள் அந்த ஸ்பீடு, அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீடு வந்து நார்மலாக நீங்கள் லென்ஸில் யூஸ் பண்ணுற வர ஸ்பீடு வந்து இந்த டெலிகன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு சில டெலிகன்வெர்டர்ஸ் கொடுக்குற வேகம் வந்து ஒரு சில டெலிகன்வெர்டர்ஸ் இந்த வேகம் கொடுக்காது. ஸோ சில பிராண்ட் டெலிகன்வெர்டர்ஸ் நல்லாவே வேலை செய்யும், சில டெலிகன்வெர்டர்ஸ் அதோட ஆட்டோ ஃபோக்கஸ் கம்பேட்டபிலிட்டி அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிருது. ஸோ இது ஒரு ட்ராபேக். அடுத்தது இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ முன்னாடி பார்த்தோம், இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூவை வந்து நேரோ பண்ணிட்டே போகுதுங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஒரு ஃபோன் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஃபோனில் வந்து செல்ஃபி கேமரா வச்சு நம்ம பார்க்குறோம். செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்கள் முகம் பிடிக்காது, அவ்வளோ ஒரு அகோரமாக இருக்கும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும், இந்த இடம்லாம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அது பிகாஸ் அது வந்து ஆங்கிள் ஆஃப் வியூ வந்து வைட் ஆங்கிளில் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க விஷயம் வந்து ரொம்ப என்லார்ஜாக தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கல் லென்த்தில் ஒரு டெலிஃபோட்டோ ரேஞ்சில் நீங்கள் போகும்போது அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அதிகமான டெலிஃபோட்டிக் இதில் போகும்போது என்ன ஆகுதுன்னா அதிகமான கம்ப்ரஸ் ஆகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி அந்த லென்ஸ் வழியாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு இயற்கையான ஒரு தோற்றம் போயிடும். அதுதான் எனக்கு தோணுது, ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி பார்க்க 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 நேச்சுரலாக அதுக்குள்ள லுக் வந்து போயிடும். ஸோ அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆகிறதுனால, கம்ப்ரஸ் ஆகிறதுனால இமேஜ் குவாலிட்டியில் ஒரு இருக்கிற பிரச்சனைகள் மாதிரி இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூலையும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ட்ராபேக்ஸை ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணி எப்படி நம்ம வந்து இந்த டெலிகன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஓரளவுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ் பற்றி பேசணும், இமேஜ் குவாலிட்டி, ஆட்டோ ஃபோக்கஸ் கம்பேட்டபிலிட்டி, ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீட், ஃபீல்ட் ஆஃப் வியூலாம் பற்றி பேசிகிட்டு வந்தோம். ஸோ இந்த விஷயங்களை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்னு பார்க்க போனோம்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டியில் அடி வாங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பர் லென்ஸில், நல்ல ஒரு லென்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல டெலிகன்வெர்டர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏதோ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 300,000 ரூபாய்க்கு நான் வந்து லென்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் ஒரு 300 ரூபா கொடுத்து ஒரு டெலிகன்வெர்டர் வாங்குறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், 300 ரூபாய்க்கு யாரும் டெலிகன்வெர்டர் கொடுக்க போகிறதில்ல, ஒரு சொன்ன ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீப்பஸ்ட் குவாலிட்டி டெலிகன்வெர்டர் போதுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு தரமான கிளாஸஸ்க்கு முன்னாடியும் வந்து ஒரு சீப்பஸ்ட் கிளாஸ் போட்டிங்கன்னா அந்த மொத்தத்தையும் வந்து அது வந்து ஒஸ்ட் ஆக்கிரும். ஸோ நல்ல லென்ஸ் வச்சுருக்கீங்கிற மாதிரி ரொம்ப முக்கியம், நல்ல ஒரு டெலிகன்வெர்டரில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓன் பிராண்ட் டெலிகன்வெர்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நிக்கான் லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, கேனன் லென்சஸ், பேனாசோனிக், பென்டாக்ஸ், எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ உங்களோட லென்ஸ் என்னவோ அதுக்கான கம்பேட்டபிளாக இருக்கிற டெலிகன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஓன் பிராண்டு டெலிகன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படாமல் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ரொம்ப அந்த டெலிகன்வெர்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமான ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் பொதுவாக ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஒரு சின்னதாக ஏபிசி க்ராப் சென்சார் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பெரிய லென்ஸ்லாம் போட்டு டெலிகன்வெர்டர்லாம் போட்டு எடுக்கும்போது ஆல்ரெடி இந்த ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபோட்டோ ரேஞ்சுக்கு தான் போகும். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஃபோக்கல் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து க்ராப் பண்ணி தான் காமிக்குது. அந்த இடத்துல திரும்பி நீங்கள் மேக்னிஃபையிங் கிளாஸ்லாம் போட்டு டெலிகன்வெர்டர்லாம் போட்டு இன்னும் மேக்னிஃபை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அந்த இமேஜ் குவாலிட்டி ரொம்ப தடுமாறும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டெலிகன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ட்ரைபாட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரைபாட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் பண்ண அந்த கேமராவோட அந்த லைட்டாக இருக்கிற ஷேக்கும் கூட எப்படின்னா எக்ஸாஜரேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சின்னதாக லென்ஸ் போட்டிருக்கீங்க, ஒரு 50mm லென்ஸ் போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அந்த கேமராவோட மூவ்மெண்ட் வந்து அந்த லெவலுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் நீங்கள் ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் பண்ண ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன அசைவும் கூட அது பெரிய லெவலுக்கு அந்த நிறையா கேமரா ஷேக்லாம் உள்ளே வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரைபாட் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷட்டர் ஸ்பீடை ரொம்ப வந்து ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு ஷட்டர் ஸ்பீட் தேவை, உங்கள் ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷட்டர் ஸ்பீடு ஓரளவுக்கு நல்லா வச்சு இந்த ரெசிப்ரோக்கல் ரூல்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்கிறதுனா டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஃபோக்கல் லென்த். இப்போ ஒரு 200mm நீங்கள் வந்து
வச்சுருக்கீங்க உங்களோட ஃபோக்கல் லென்த் அப்படின்னா 1/400 அட்லீஸ்ட் 1/400 ஆச்சும் உங்களோட ஷட்டர் ஸ்பீட் இருக்கணும். அதுதான் அந்த ரூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்பஸ்ட் இமேஜ் வரும். ஸோ அந்த இமேஜ் குவாலிட்டியில் அடி வாங்காது, நிறைய விஷயங்கள் வந்து தள்ளிப்போகலாம். சப்போஸ் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் 100mm லென்ஸில் ஷூட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஒரு 2x டெலிகன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ மொத்த ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு 200mm ஆயிடுது. ஸோ அதை நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஸோ மொத்த ஃபோக்கல் லென்த் இன்க்ளூடிங் டெலிகன்வெர்ட்டர் 200mm, அப்போ உங்களோட ஷட்டர் ஸ்பீட் ரெசிப்ரோக்கல் ரூல் படி 1/400 மினிமம் இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் போட்டிருக்க லென்ஸை மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்கூடாது, டெலிகன்வெர்ட்டரோடு சேர்த்து உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் எவ்வளோங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்ப ப்ரோ கிரேட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் வந்து என்னென்னா, அவங்க கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் ஷட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெலிகன்வெர்ட்டர்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப அல்ட்ரா டெலிஃபோட்டோ லெவலுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஷட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி ஷட்டர் பட்டனையும் கை வைக்க மாட்டாங்க, ரிமோட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேமராவை டச்சே பண்ண மாட்டாங்க, கேமராவுக்கு எந்த வித வைப்ரேஷனும் கொடுக்க மாட்டாங்க, ட்ரைபாடில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஒன்றுனா, கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷட்டர் ஷாக்குன்னு சொல்லுவாங்களே, மெக்கானிக்கல் ஷட்டர் மேலேங்கிலையும் சச்சக்குன்னு ஏறி இறங்கும் போது ஒரு கேமராக்கு ஒரு சின்ன ஒரு ஆட்டம் காணும். ஸோ அந்த ஆட்டம் கூட இல்லாமல் அவங்க ஃபோட்டோவை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பறவை இல்லை ஒரு அனிமல், வைல்டு அனிமல் வந்து எங்கேயோ ஒரு போகுது, அது மூமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த மூமெண்ட்டை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு 600mm லென்ஸில் போட்டு இந்த டெலிகன்வெர்ட்டரையும் போட்டு எடுக்கும்போது ரொம்ப உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கேமரா அசைவும் கூட அந்த ஃபோட்டோவுக்கு எடுத்து விட்டோம். ஸோ அதனால் ட்ரைபாட் யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் ஷட்டர் யூஸ் பண்ணுவாங்க, தென் ஷட்டர் ரிலீஸ் ரிமோட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை இப்போ நான் சொன்னது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷார்பஸ்ட் இமேஜஸ்க்கு உங்களுக்கு வரும் இந்த டெலிகன்வெர்ட்டர்ஸும் யூஸ் பண்ணி நல்ல ஒரு இமேஜ் குவாலிட்டி சூப்பராக வரும். ஸோ அடுத்தது நம்ம வீடியோவில் முன்னாடி சொன்னது மாதிரி, ஏன் வந்து நிக்கான் மட்டும் 1.7x வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, வேறு கம்பெனிஸ் பிராண்ட் வந்து கெனான்ட்டு இல்லை 1.7x வந்து அவங்களும் அவ்வளோ ஒன்றா போல 1.4 தென் 2x தான் வச்சுருக்காங்க. அது மாதிரி வந்து ஏன் வந்து நிக்கான் மட்டும் 1.7 வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, பொதுவாக இந்த 2x 2 times ஆஃப் டெலிகன்வெர்ட்டர், அந்த 2x டெலிகன்வெர்ட்டர் போகும்போது இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கிடுது, ரொம்ப பிளர் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. 1.4x யூஸ் பண்ணும்போது ஓகே ஓரளவுக்கு மேக்னிஃபை ஆகுது, 2x போகும்போது ரொம்ப மேக்னிஃபை ஆகும்போது இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் பிளர்ராக இருக்கிற மாதிரி சில இடங்களில் நிறைய இடங்களில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால நிக்கான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் 1.7x அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் டெலிகன்வெர்ட்டர் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எப்படின்னா, 1.5 stop லைட்டை கம்மி பண்ணும், ஓரளவுக்கு எனக்கு 1.4 வேணாம், எனக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் மேக்னிஃபை வேணுங்கிறவங்களுக்கும், அதே நேரத்தில் எனக்கு வந்து இமேஜ் குவாலிட்டியில் பிளர் ஆகக்கூடாது, ரொம்ப வந்து அடி வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு டெலிகன்வெர்ட்டர் இந்த ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சோனி அது கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். தென் இன்னொரு விஷயம், இந்த தேர்ட் பார்ட்டி டெலிகன்வெர்ட்டர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்வர்த்தியான பிராண்ட் வந்து ரெண்டு பிராண்ட் தான், ஒன்று சிக்மா தென் டேம்ராட். நீங்கள் என்ன வேணால் லென்ஸ் வச்சிங்க, நீங்கள் நிக்கான் கேனான் சோனி ஃபியூஜி ஃபிலிம் எந்த லென்ஸ் வேணாலும் வச்சிங்க, சப்போஸ் உங்கள் வந்து ஓன் பிராண்ட் டெலிகன்வெர்ட்டர்ஸ் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, இல்லை வந்து எனக்கு வந்து கிடைக்கல மார்க்கெட்டில் அப்படின்னா சிக்மா ஆர் டேம்ரான் போங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சில ஜெனரிக் டெலிகன்வெர்ட்டர்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எப்படின்னா, இந்த பிராண்டு இந்த லென்ஸுக்குன்னு சில கம்பேட்டிபிளாக வந்து அவங்க வந்து ஓன் பிராண்ட் டெலிகன்வெர்ட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சில கெனான் கேமரா லென்சஸ் அண்ட் நிக்கான் லென்சஸ்லாம் நிக்கான் அண்ட் கெனான் வந்து இந்த லென்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த டெலிகன்வெர்ட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சில ஜெனரிக்கான டெலிகன்வெர்ட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கென்கோ, ஜப்பானோட கென்கோ அப்படிங்கிற பிராண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெலிகன்வெர்ட்டர்ஸ் வந்து அவங்க வந்து டெலிஃபோட்டோ ப்ளஸ் ஹெச்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் வர்த்தி நல்ல ஒரு கிளாஸ்
சூப்பரான எலமெண்ட்ஸ் இருக்கும் உள்ளக்குள்ள. ஸோ இந்த இமேஜ் குவாலிட்டியை ரொம்ப குறைச்சி ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுக்கு அதை வந்து குறைச்சிடாமல் பெருசாக பார்க்கணுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஷார்ப்பாக பார்க்கணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து பெருசாக காமிக்கிறோம் அந்த இருக்கிற பறவையை வந்து நம்ம பக்கத்துலேயே போகாமல் அதோட கண்ணை காமிக்கிறேங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த கண் ஷார்ப்பாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ எப்படி வந்து டெலிகன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி ஷார்பஸ்ட் இமேஜ் நம்ம எடுக்கிறது, அதில் உள்ள சின்ன சின்ன குறைபாடுகள் நல்ல விஷயங்கள் அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாங்கிறத சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ண நினச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ, வி ஆல்வேஸ் கிரியேட் அ பாண்ட் வித் யூ. பை பை.